இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் தொற்று காலத்துல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி அங்கே பார்க்க போறோம் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக உலகத்தையே உலுக்கி வந்த இந்த கொரோனா வைரஸ் இப்போ இந்தியாவில் கோர ஆடிட்டு இருக்குதுங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் அலையை விட இரண்டாம் அலையில தாங்க இந்த கொரோனா வைரஸோட தொற்று ஏற்படுறவங்களுக்கு அறிகுறி வந்து ரொம்பவே தீவிரமா இருக்குங்க நம்ம இந்திய அரசாங்கம் சொன்ன அறிவிப்பின்படி முக அணிதல் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் தடுப்பூசி போட்டுக்கொள்றது அடிக்கடி கைகளை கழுவுறது போன்ற செயல்களின் மூலம் நம்ம இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றுல இருந்து நம்மளை காத்துக்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் நமக்கு அறிவுரை கூறியிருக்காங்க இதோடு கூடுதலா தங்களோட உணவு பழக்கத்துலையும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவர் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள சாப்பாடு சாப்பிட்றதுனால மட்டும் இந்த கொரோனாவை சரி செய்ய முடியாதுங்க ஆனால் இந்த கொரோனா வைரஸோட தாக்கத்தை வந்து இந்த சத்தான சாப்பாடுனால அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சிக்க முடியுங்க அப்படி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்னென்ன உணவுப் பொருள் சாப்பிட்லான்ட்டு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிற பால் அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் ஈரல் பப்பாளி கேரட் மாம்பழம் போன்ற உணவுப் பொருளை ஏதாவது ஒன்று இல்லாட்டி ரெண்டு டெய்லியும் சாப்பிடணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்ஃப்ளவர் ஆயில் டேப்லெட்டையும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம அதை சாப்பிட்லாங்க இந்த மாத்திரையில் அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் டி அப்புறம் ஒமேகா த்ரீ போன்ற சத்து நிறையா இருக்குங்க இதில் இந்த விட்டமின் ஏ ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம கண் சம்மந்தமான குறைபாடுக்கு சரி செய்ய உதவுதுங்க இந்த ஒமேகா த்ரீ ஆனது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல தங்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் டி ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க சத்துக்களை உறிஞ்சி மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த மூணு விஷயம் மட்டும் இந்த மாத்திரை பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க குறிப்பாக வைரஸுக்கு எதிராக போராடுற சத்தியும் இந்த மாத்திரைக்கு உண்டுங்க அதனால மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் சாப்பிட்றது நல்லது இல்லைங்க காட்லிவர் ஆயில் டேப்லெட் அப்படின்னா வேற எதுவும் இல்லைங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மீன் ஆயில் மாத்திரை தாங்க விட்டமின் டி ஆனது செறிவிட்டப்பட்ட பால் அப்புறம் முட்டையோட மஞ்சள் கருவில் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் காலையில் உதிக்கிற சூரிய ஒளியில் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம இருந்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி ஆனது தானே நம்ம உடம்பு உருவாக்கி வைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த தக்காளி நெல்லிக்காய் கொய்யாக்காய் அப்புறம் குடைமிளங்காய் போன்றவற்றை பச்சையை சாப்பிட்லாங்க முருங்கைக்கீரையிலிருந்து சாறு எடுத்தும் நம்ம சாப்பிட்லாங்க நன்கு வளர்ந்தவர் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பதுலேருந்து எண்பது மில்லிகிராம் வரைக்கும் விட்டமின் சி ஆனது நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுங்க இதுவே நம்ம உடம்புல நோய்சதியாக அதிக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு மில்லிகிராம் சி உள்ள உணவை எடுத்துக்கணுங்க அதுக்கு ஒரு கொய்யாப்பழம் ஒரு நெல்லிக்காய் இந்த ரெண்டு சாப்பிட்டாலே போதுமானதுங்க ஒரு கொய்யால மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூறு மில் மேலேயே இந்த விட்டமின் சி வந்து இருக்குதுங்க இந்த நெல்லிக்காயை பொறுத்த அளவு பச்சையாக தாங்க சாப்பிடணும் நீங்கள் வந்து கடிச்சு சாப்பிட பிடிக்கலன்னா ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாங்க வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல விட்டமின் சி சத்தானது ஆவியாக போயிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக உள்ள பொருட்களை பார்க்கலாங்க அதாவது பேர்ச்சாம்பழத்தில் இருக்கிற இரும்பு சத்தை விட முருங்கைக்கீரை கொள்ளு கேழ்வரகு பொட்டுக்கடலை எல் ஓட்ஸ் ஆட்டு ரத்தம் அப்புறம் ஈரலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சத்து கிடைச்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் இந்த சத்தானது எல்லா கடலை வகைகளையும் அப்புறம் வாழைப்பழத்துலேயும் இருக்குதுங்க ரெண்டுமே நமக்கு சீப்பாக கிடைக்கிறதுனால நம்ம அதை டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புரதட்சத்தை பார்க்கலாங்க இந்த புரதட்சத்தானது பால் முட்டை அப்புறம் கோழியிலிருந்து தரமான சத்து கிடைக்குங்க அடுத்து அரிசியையும் உளுந்தையும் நம்ம சேர்த்து இட்லியா இல்லை தோசையா சாப்பிடும் போது நமக்கு முதல் தரமான புரதச்சத்து நமக்கு கிடைச்சிடுங்க காரணம் பார்த்தீங்கன்னா அரிசியில் ஃபுல்லாக மாவுச்சும் உளுந்துல கிடைக்கக்கூடிய உயர்தரமான புரதம் இது ரெண்டும் நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு நல்லபடியான புரதச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிடுங்க சரிங்க அசைவ உணவு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் அப்புறம் நட்ஸ் வகைகள் சோயாவிலிருந்து எடுக்கப்பட்ட புரதம் அப்புறம் பட்டாணியிலிருந்து எடுக்கப்பட்ட புரதம் ஆகியவை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு தேவை அவங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து அதிகமாக இருக்க உணவுப் பொருளை பற்றி பார்க்கலாங்க கருப்பு கொண்ட கடலை மொச்சை பச்சைப்பயிறு அப்புறம் தட்டம்பயிறு போன்றவற்றை முளைக்கட்டி இல்லைனா ஊற வச்சு சாப்பிட்றதுலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஜிங்க் சத்து கிடைச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பருப்புலேருந்து ஜிங்க்ஸ் சத்து அதிகமாகவே இருக்குங்க அதை நம்ம வெறுதாக சாப்பிட்றத விட ஊற வச்சு சாப்பிட்டா முழுமையான ஜிங்க் சத்து நம்ம உடம்புக்கு கிடைச்சிடுங்க தவிர கோதுமையிலும் இந்த ஜிங்க் சத்தானது அதிகமாகவே இருக்குங்க ஓமியகாத்திரி பற்றி பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீரைகள் சுண்டல் வகைகள் அப்புறம் ஆலி விதை வெந்தயம் மீன் அப்புறம் வால்நட் உளுந்தங்களி அதிலிருந்து ஒமேகா த்ரீ அதிகமாக கிடைக்குதுங்க கார்ட் லிவர் ஆயில் டேப்லெட்லேயும் இந்த ஒமேகா திரியானது அதிகமாக இருக்குதுங்க நம்ம உடம்புல இருக்கிற குடல் ஆரோக்கியம் இருந்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு கிடச்சிடுங்க அப்படி நம்ம உடம்புல இருக்கிற குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் அப்புறம் ஃப்ரீ பயோட்டிக் அப்படின்ற சத்து ரொம்பவே அவசியங்க இந்த ரெண்டு சத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பயோட்டிக் ஆனது வாழைப்பழம் வெங்காயம் பூண்டு அதில் அதிகமாக கிடைக்குதுங்க அப்போ ப்ரோ எதிலிருந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குளித்த தயர் வந்து அதிகமாகவே கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்த உணவு டால்டா மெய்தா ஒயிட் சுகர் அதிகமாக சேர்த்த உணவில் வந்து சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொடுத்தாலே போதுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை கிடைக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை தினமும் ரெண்டுலேருந்து நாலு சிட்டிக்கு அளவு நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க மேலும் துளசி இலை இருக்கலைங்க அதையும் தினமும் மூணுலேருந்து அஞ்சு இலைகளை சாப்பிட்டு போதுங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம விரதம் இருக்கிறது அப்புறம் டயட் இருக்கிறது வந்து செய்யக்கூடாதுங்க உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு டெய்லியும் கலையில் நடைப்பயிற்சி செஞ்சாலே போதுமானதுங்க மேலே சொன்ன உணவுப் பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு செய்தி கூட்டுறதுக்கு மட்டும்தாங்க ஹெல்த்து சம்மந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்